இனிய தமிழ் மக்களே, எட்டு திக்கும் மத யானை. ஒரு இந்த ராட்டினம் படம் ரிலீஸ் ஆகி நான் பார்க்கல. என்ன ராட்டினம்னு ஒரு தலைப்பு, என்னடா படம்? மலேசியா போகும்போது என் பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணேன், இது பாருங்க டாடி. என்ன போட்டோம் ஷாக். படம் பார்த்து முடிச்சுட்டு என்ன தைரியத்தை அந்த முடிவை சொல்லுவதற்கு ஒரு துணிச்சிருக்கணும். அந்த படத்தினுடைய முடிவு ரொம்ப யதார்த்தமாக அற்புதமாக எல்லா இடங்களும் அதை தூத்துக்குடி வேறு ரொம்ப அற்புதமாக இருந்தான். கிராமங்களை இயல்பாக சொல்கிறது வேறு, ஒரு நடுத்தர வர்க்கத்தை ரொம்ப இயல்பாக சொன்னான். ஃபோன் நம்பர் கிடைக்கல, ஃபோன் பண்ணி பார்த்தேன். என்ன இம்மிடியட்டாக ஃபோன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு முறை சந்தித்தேன். இப்போ நான் ஆடியோ ரிலீஸ்க்கெல்லாம் கூப்பிடுவாங்க, ரொம்ப கஷ்டம். ஒரு நேரம் இங்கே கமலா தேட்டர் இல்லைன்னா சத்ய தேட்டர், அதே ஃப்ளாஷு, அதே ஆட்கள், அத்தனை சேர், அப்படியே நம்ம 200வது நாள் வாழ்த்துக்கள் இப்படி சொல்லிகிட்டே இருந்தோம். ஒரு மின்னாட்டாசாக இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் கம் அப்படின்ட்டு. பட் அவன் ஒரு அவனுடைய தன்னம்பிக்கை, அது என்ன, அந்த கதிரேஷன் முதல் கருத்துனார். அந்த கதிரேஷனுக்காண்டி ஒரு ஃபங்க்ஷன் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த தங்கச்சாமியோட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினேன். நான் என்னுடைய முடிவு எடுத்திருந்தால் முடிவை முறிச்சுட்டு உனக்கு வரேன்னு சொன்னேன். இங்கே ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு தன்னம்பிக்கை. அவன் 2வது படத்திற்காக எல்லா திசையிலையும் முட்டி மோதி இருக்கான். முதல் படத்தினுடைய மிகப்பெரிய அற்புதமான கலைஞன், அது ரொம்ப அற்புதமான படம்னு தெரிஞ்சு 2வது படம் ரொம்ப எத்தனைச்சிருக்கான், யாரும் முன் வரல. 8 திசையிலையும் முட்டி மோதி இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மதம் கொண்ட யானை போல வந்து 8 திக்கும் மத யானைன்னு சொல்லி தன்னைத்தானே டாக்ஸ் அப்படிங்க. ஏன்னா இதனுடைய பின்னணி தெரிஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அவனுடைய தன்னம்பிக்கை அதுலேயும் ராட்டினம் பிக்சர்ஸ்னு வச்சான், கிரேட். அதில் அழுத்தமான ஆளுங்கிறதுக்கு காரணம் அந்த தங்கச்சாவை ஃபிலிம், இது கேஎஸ் தங்கச்சாவை ஃபிலிம், பேரை கூட கொஞ்சம் சிலர் மாற்றிக்குவாங்க. ஏன்னா டைரக்டராக இருக்கும்போது தங்கச்சாமி முத்துச்சாமின்னு வைக்கக்கூட கொஞ்சம் நவீனமாக வச்சுக்கலாம், அது கூட கிடையாது. ஒரிஜினாலிட்டி மாறுறதே இல்லை. அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் இஸ் எ வெரி கிளீன் ட்ரூத் அண்டு வெரி ஃபோர்ஸ்ஃபுல், ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், தன்னம்பிக்கை உள்ளவங்க. அந்த டைட்டிலே அவனுக்கு தான் பொருந்தும், எட்டு திக்கும் மலையானைங்கிறது. பார்த்தேன், ரொம்ப அற்புதம். ஏன்னா முதல் படத்துலேயே இப்ரூவ் இல்லை. இதை இங்கே இருக்க எல்லா கலைஞர்களுக்கும் நான் ஒன்றே ஒன்று ஏதாவது மேடையாமல் சொல்லி தொலைஞ்சு, இந்த பாடல் காட்சிகள் வரும்பொழுது அது ஏன் யாருக்குமே, அதாவது கேமராமேனுடைய ஆளுமைகள் அதிகமாகிறது. கேமராமேனுடைய ஆளுமைகள் அதிகமாகும்போது எழுத்தாளனுடைய இது கொஞ்சம் மாறிப்போயிடுது. இப்போ என்ன முத்துக்குமார் பாட்டு வருது, கவிஞர்கள் பாட்டு எழுதுகிறாங்க, வரிகள் ஒன்றாக இருக்கிறது, வடிவம் வேறாக இருக்கிறது. இதுவரைக்கும் யாரும் லிப் மூமெண்ட் எடுத்து பாட்டே எடுக்கிறது கிடையாது. ஏன்னா லிப் மூமெண்ட் எடுத்தால் இந்த அழகு போயிடும். எக்ஸ்பிரஷன் யூ ஹாவ் டு கெட் ஃப்ரம் த ஆர்டிஸ்ட் த்ரூ, அவன் பாடும்போது ஒரு மனிதன் அந்த முகபாவங்களில் தான் நடிகனா இல்லையான்னு தெரியும். ஏன்னா அது வேணும். ஒரு பாட்டாவது கொடுங்களேன். இதில் கூட பாருங்கள், ஒரே ஒரு பாட்டுக்கு என்ன பண்ணுறது, சம்பக் சம்பக்கில் கூட ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுக்கல. சைடில் இந்த உழவுல வேலை பார்த்தவன், கூலி வேலை பார்த்தவன், இங்கே பார்த்தவன், கிளவன் கிளவி எல்லாத்துக்கும் லிப் மூமெண்ட் கொடுத்தீங்க. ஹீரோ ஹீரோ கிடையாது. நம்பிக்கை இல்லையா? எல்லா படங்களையும் பார்க்குறேன், சமீபகால எல்லா படங்களும் கேமராமேனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறதே தவிர ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு மரியாதை உண்டு. சுங்கடி சேலை கட்டி சுந்தரி வருகிறாள்னா, சரி சுங்கடி சேலை கட்டி ஒரு சுந்தரி வருவாளுக்கு எழுதியிருக்காங்கன்னு நினச்சா, எங்கே சுவிட்சர்லாந்தில் ஒரு மாடர்னாக ட்ரெஸ்ஸை போட்டு சுந்தரி வர்றாங்க, எங்கே இருக்குது சுங்கடி சேலை? எழுதுனவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? அந்த எழுதுனவங்களாவது ஃபோர்ஸ் பண்ணு, சார் என்னுடைய வரிகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லணும். அது ஒரு வருத்தம் எனக்கு. இந்த இளைஞர்கள் தயவுசெய்து 4 பாட்டில் ஒரு பாட்டாவது லிப் மூமெண்ட் கொடுங்க. லிப் மூமெண்ட்டுங்கிறவன் ஒரு நடிகனை ப்ரூவ் பண்ணும், நடிகனாக இல்லையா? எக்ஸ்பிரஷனும் சிவாஜி சும்மா நடிப்பினால் மட்டும் இல்லை,
the way he expresses his feeling. And the DMS part together, Abdi Shivaji Namu Nipper. காரணங்களும் நிற்கிறனால ஒரு பாடலாக உங்களை கேட்டு கேட்குறேன். லிப்பு மட்டும் விட கொடுங்க. ஏன்னா அழகாக எடுக்கலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, போகிறாங்க, பீச்சில் உட்காராங்க, எந்திரிக்கிறாங்க, பாட்டு கிராம பாட்டு போயிட்டுருக்கோம். என்னென்னா ரொம்ப ஒரு மாமனை போட்டு எடுங்க, வில்லேஜ் பாட்டை போட்டு விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, இங்கே போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, என்னென்னமோ நடக்குது. அது மட்டும் கொஞ்சம் மற்ற விஷயத்தெல்லாம் ஜெயிச்சிட்டீங்க. வின் கதை சொல்கிற பாணியிலையும் சரி, டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வெரி அட்வான்ஸ், பட் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீனில் எமோஷன்ஸ் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரேடியோவுடன் ஏன் நம்ம இங்கே வந்தோம், முகபாவங்கள் துல்லிதமாக எனது திரைக்கும் எனக்கு மட்டும்தான் ரிலேஷன்ஷிப். சினிமாவுடைய ஒரு அற்புதமே என்னென்னா 500 பேர் உட்காருக்கிற தியேட்டரில் கூட 500 பேரோட எனக்கும் திரைக்கும் மட்டும்தான். அந்த எனக்கும் திரைக்கும் மட்டும் இருக்கின்ற அந்த பரிவர்த்தனையில் அந்த நடிகன் என்னோடு உள்ள இறங்கணும், அதுதான் சினிமா. நான் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சொன்னால் பாரராஜா அவங்களுக்கு இதுதான் என்னை கூப்பிட கூடாது, கூப்பிட்டா பேசிடுவேன். மற்றபடி தங்கச்சாமி கிரேட், உன்னுடைய முதல் படத்திலே உன்னை நான் ரொம்ப பாராட்டிட்டேன். அதை காட்டும் உன்னுடைய நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை இல்லைன்னா மனுஷன் காண போயிடுவான். நாங்கள் காலத்தில் நானாக தோடம் பிடிச்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் தான் பெரிய என்ன தைரியமாக பண்ணணும்னா பாக்யராஜ ஹீரோவை போட்டு நானாக விடணும். அது சொல்லப்படும் எனக்கு எல்லாரையும் என்னையா சொல்கிற இந்த அளவு போட்டு படம் எடுக்கிறேன். ஏன்னா மூணு படம் சக்ஸஸ் ஆகிடுச்சான், நாலு திமுறான்னு கேட்டாங்க என்னை. ரொம்ப பெரிய பெரிய ஜாம்பவான்கள் என்னோட பணியாற்றிய எல்லா ஜாம்பவான்களும் என்ன ஆளுன்னு சொல்லியா இந்த மூணு போடுற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவன் படங்களில் வேலை செஞ்சாங்க. மேக்கப் போடுறவன்னு போட மாட்டேன்ட்டாங்க, இந்த மூஞ்சிக்கு ஒரு மேக்கப் ஆனா திமுரு, துணிவு, கான்ஃபிடன்ட், தன்னம்பிக்கை, இவன் தான் நடிப்பான்னான். தன்னம்பிக்கை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதுவரையிலும் நான் என்னை மட்டுமே நம்பி ஜெயித்தவன். அதனால் தங்கசாமி நீ உன்னே முடியும். அதில் மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லியாமல் த பெஸ்ட் மனோரமேஷன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணி பாடலில் தனியாகவும் போட்டு கேட்டேன். நைஸ், ஒரு மாடர்ன் பாய் கொஞ்சம் கீழே இறங்கி வில்லேஜ் லெவலுக்கு இறங்கி இருக்க, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா இந்த ரொம்ப இவங்க கீபோர்ட்லேயே உட்காந்து பேசினாவே உட்காந்துருவான், அந்த ஸ்மெல்லு கொண்டாடணும், வில்லேஜ் ஸ்மெல். இதுவும் வரணும், அதுவும் வரணும், அது வந்திருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ தங்கச்சாமி. வாழ்க, வாழ்த்துக்கள், தன்னம்பிக்கை என்றைக்கும் தளர்த்திக்காத ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய குருநாதர் அவர்களுக்கும் மற்றும் மேடைகளுக்கும் என்னுடைய அனைத்து சக இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் இன்னும் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். பேரரசு பேசும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகப்படுத்தி விட்டார், இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னென்னா வல்லூர் கோட்டத்துக்கிட்ட வீட்டுக்கிட்ட இந்த டூரிஸ்ட் பஸ்ஸுகள்லாம் ஈரோடு, கோபி, கோயம்புத்தூர் இந்த சைட்லேருந்தெல்லாம் வரும். அதில் வழக்கமாக அவங்க வல்லூர் கோட்டம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பாக்யராஜ் வீடு அப்படின்னு சொல்லி தான் அந்த டூரிஸ்ட்டுகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வருவார் அந்த பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர்லாம். நானும் வந்துடனே எல்லா நேரம் வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து கீழே இறங்கி வந்து எல்லாத்தையும் பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போவேன். ஒரு தடவை இதே மாதிரி கூட்டம் அலம் ஊற்றிட்டு தப்பு தப்பு தப்புன்னு வந்தாங்க. அதில் முன்னால் வந்து ஒரு 75 வயசு இருக்கும் ரெண்டு லேடிஸ் வயசான பாட்டியை, அவங்க அந்த கூட்டத்தில் வந்து சிக்கிட்டு முன்னால் நின்றுருக்காங்க. சுற்றி வர மற்றவங்கெல்லாம் கையை நீட்டி கையை நீட்டி எல்லாம் கையை கொடுத்துட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ரெண்டு பெருசுகளும் பாட்டி ரெண்டும் அப்படியே திரு திருன்னு கூட்டத்தையும் என்னையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மெல்ல பக்கத்தில் இருக்க வேண்டியது, யாரு யாரு இது அப்படின்னாங்க. ஆ, இது தெரியலையா அவனுக்கு, பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கவங்களாம் சத்தமாக சொன்னானுங்க. நான் எது எம்ஜிஆர் சிவாஜியாக்குன்னு நினச்சேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அப்படியே திரும்பிட்டாங்க. ஸோ பேரெடுத்து சொன்ன மாதிரி சினிமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப காலமாக அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது அப்படிங்கிறது அவங்க. அதே மாதிரி வந்து எங்கள் டைரக்டர் அப்படின்னா அவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்திருக்காங்க. அது பேரரசு அவர்கள்
அழகாக தெளிவாக சொன்னார். தங்கசாமி அவர்கள் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் கடுமையான உழைப்பாளி, ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவர். ராட்டின படம் அவருக்கு வந்து சரியாக போகலன்னு ஒரு ஆதங்கம் இருந்தால் கூட ராட்டின படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது அது மறுக்க முடியாத உண்மை. எனக்கே அதனால தான் இப்போ எதிர்பார்ப்பு. அதுலேயும் ரொம்ப இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, அவர் வந்துன்னுமே மேடையில் எனக்கு உதவி பண்ணிய நண்பர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ அது நட்புக்கு மட்டும் அவர் மரியாதை கொடுக்கல, தூத்துக்குடி மாவட்டத்துக்கே வந்து ஒரு மரியாதை வந்து கொடுத்துருக்கு. ஸோ உழைப்பு என்றைக்குமே வெற்றி போகாது. ஃபஸ்ட்டு படம் எனக்கு சுவர்லா சித்திரங்களே எனக்கு 60-70 நாள் தான், 75 நாள் தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் முந்தானம் முடித்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எடுக்க முடிஞ்சது. அதனால் அந்த தன்னம்பிக்கை மட்டும் தளர விடாதீங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து இப்போ யாரோ பார்த்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் தப்பு பண்ணாது அப்படின்னு சொன்னார். போன படத்தை விட இந்த படத்தில் வந்து அதிக அனுபவம் உங்களுக்கு வந்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி விழாவில் நான் கலந்துக்குவேன்னு சொல்லிட்டு மனு மியூசிக் டைரக்டர் முதற்கொண்டு எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் திரையுலகை பொறுத்த வரைக்கும் நடிகர்னா அது சிவாஜி கணேசன் சார் தான், கவிஞர்னா அது கண்ணதாசன் சார் தான், இசைனா அது இளையராஜா தான், அதே மாதிரி டைரக்டர்னா பாரராஜா சார் தான். நான் உதயக்கண்ணா சேர்ந்த புதுசில் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு வயசாகாமல் கேட்டாங்க, மெட்ராஸ் என்னடா பண்ணுற அப்படின்னா, மாதிரி அசன்டேட்டாக இருக்கேன் அப்படின்னா, அப்படின்னா அப்படிச்சு சினிமா டைரக்டர் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, அவர் பாரதராஜாட்டியா அப்படிச்சு. இந்த மாதிரி கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் சினிமா டைரக்டர்னால அவங்களை பொறுத்த வரைக்கும் பாரதராஜா தான். அது மாதிரி இந்திய திருவிழாவை பொறுத்த வரைக்கும் திரைக்கதுனா நமக்கு பார்க்குற சார் தான். இரண்டு மேதைகளும் ரெண்டு பிரம்மாக்களும் இங்கே வந்திருக்காங்க. இவங்க ஆசீர்வாதமே இந்த படத்தை வெற்றி படமாக்கும். அப்புறம் சில படங்களை பார்க்கும்போது தான் இந்த மாதிரி படமும் நம்ம எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு தோண வைக்கும். அந்த படங்கள் வரிசையில் ராட்டினோம். அந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு குற்றுணர்வு இருந்துச்சு. இது மாதிரி எப்படி நம்ம படம் பண்ணுறோம், இப்படி கமர்ஷியலாக போயிட்டுருக்கோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் வந்து படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம், சாங் பார்த்தோம், நல்லா இருக்குது, கண்டிப்பாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தோட டைரக்டர் தங்கசாமி இந்த படத்தோட தயாரிப்பாளரும் உருவாகிருக்கார். ஒரு டைரக்டரே தயாரிப்பாளராக உருவாகிறது ரொம்ப சேஃபான விஷயம். இவங்க சொன்ன மாதிரி ஆனால் அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் ரெண்டு மூட்டமாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், தயாரிப்பாளருக்கு முடியல, என்னால் விடமாட்டிக்கிறாங்க நம்மளை. பழனி படமும் நான் தான் தயாரிப்பாக செப்படுத்தேன், அப்புறம் வருகைக்கு மாறிடுச்சு. அப்புறம் திருத்தணியும் நான் தான் தயாரிக்கிற மாதிரி முடிவு பண்ணேன், அதுவும் வேறு ஒருத்தர் தயாரிச்சிட்டாங்க. அது மாதிரி டைரக்டர் தயாரிப்பாளர் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரெண்டாவது படத்துலேயே அவர் தயாரிப்பாளராக இருக்குது, அது ஒரே பெரிய சாதனை. எட்டு திக்கும் மத யானை வெற்றிக்கு பின் தங்கசாமி வெற்றி இயக்குனராகவும் வெற்றி தயாரிப்பாளராகவும் மாற என் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். எட்டுத்துக்கு மத யானை இது வந்து கே.எஸ். தங்கசாமியுடைய முழு உழைப்பில் உருவாயிருக்கிற படம். ஏன்னா இந்த படத்தை எப்படி உருவாக்கினேன், இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு என்னை அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்றப்ப பேசிகிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் ராட்னம் படத்தோட ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் வர முடியல. என்ன சார், நம்மளோட ஊருக்காரர், நானும் தூத்துக்குடி அவரும் தூத்துக்குடி, இப்படி ஃபங்க்ஷனுக்கு வராமல் போயிட்டாரா அப்படின்னு அவர் ஒரு நண்பர்கிட்ட சொன்னது எனக்கு நியூஸ் வந்துச்சு. அதுக்குன்னே இன்றைக்கி இருக்கிற வேலைலாம் ஒதுக்கிட்டு வந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இயக்குநர்கள் தயாரிப்பாளராக மாற வேண்டிய சூழலும் கட்டாயத்திலையும் இருக்கிற சினிமா. இன்றைக்கி தயாரிப்பாளர்களை வந்து நம்ம கதையை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பட்ஜெட் கொடுத்து அதுக்கப்புறம் அதை கரெக்டாக எடுத்து முடித்து இடையில எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சு அப்புறம் ரிலீஸ் டென்ஷன் ஆகி இதெல்லாம் பார்க்குறப்போ இன்றைக்கி எல்லா டைரக்டர்ஸுமே எல்லா பையனும் அந்த இடத்துல இருக்கிறாங்க, தயாரிப்பாளரோடு இருந்து அந்த ரிலீஸ் வரைக்கும் போராடுறாங்க. அப்படி பார்க்குறப்போ ஒரு இயக்குனர் தயாரிப்பாளராக மாறுறது தப்பு இல்லை. அதில் தங்கசாமி வந்து இந்த படத்துக்கு எப்படி கஷ்டப்பட்டாருன்னு அவர் வந்து ராட்னம் படத்தினுடைய ரிலீஸ் அப்போ நான் வந்து அந்த தயாரிப்பாளரோடு இருந்து நான் பார்த்த கஷ்டம்தான் சார் இந்த படத்தை நீ ப்ரொடியூஸ் பண்ண வச்சது. இதுக்கு என்னுடைய நண்பர்கள் உதவி பண்ணாங்க, குறிப்பாக அவரை கூப்பிட்டார ரமேஷ்,
அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார்னாரு. எனக்கு ஒரு சந்தோஷம், எங்கள் ஊர்லேருந்து ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் உருவாயிருக்கிறாரு. அவர் பேசுகிறப்ப ஒன்று சொன்னார், நான் அதிகம் பேச மாட்டேன், என் படம் பேசுன்னாரு. உண்மையிலே ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்குறப்போ அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது. படத்தினுடைய இசையமைப்பாளர் மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன் எல்லாருக்குடைய வாழ்த்தை கூறி நிச்சயமாக எட்டுத்துக்கு மதையான வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.